ஹாய் ரோஸ், என்ன செஞ்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வாஜா வந்து உட்காரு. என்ன, இன்னைக்கு டிவி பார்க்கலையா? டெய்லி டிவி தான் பார்க்குறேன். ஆனால் டீச்சர் இன்னைக்கு ஒன்று சொன்னாங்களே, கணக்கு பாடத்தில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, அதை இப்போருந்தே நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ், அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சேர்க்குற அறிவெல்லாம் பின்னால் பணமாக வரும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அறிவை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஜான், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. சரி சொல்லு, இப்போ எதுக்கு வந்த நீனு? அதான் அந்த லைக் டேர்ம்ஸ் பற்றி சொன்னாங்களே. எஸ், லைக் டேர்ம்ஸ் இருந்தால் தான் நம்ம கூட்டவும் கழிக்கவும் முடியும்னு சொன்னாங்க. அதாவது கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் ஒத்த உறுப்புகள் தேவைன்னு சொன்னாங்க. ஆமாம் ரோஸ், அதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்ல. ஓகே ஜான், ஒத்த உறுப்புகளை எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒத்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுல உனக்கு ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை எப்படி கூட்டலான்னு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக 3a + 7a எடுத்துக்கிறோம். ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு டேர்ம்மு லைக் டேர்ம்ஸாக இருக்குது. ஓகே, இதை எப்படி கூட்டுறதுன்னா, இதில் இருக்கிற நம்பர் 3, அதில் இருக்கிற நம்பர் 7, ரெண்டுத்தையும் கூட்டி 10 போட்டுக்கணும். இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது, அப்போ ஏவை போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ 3a + 7a = 10a அப்படின்னு வரும். ஓகே ஜான், உனக்கு இது புரியுதா? இன்னும் நான் விளக்கமாக சொல்கிறேன் கேளு. இப்போ பாரு, இப்போ ஏங்கிறத நீ என்னவா நினச்சிக்கணுன்னா, பேனாவாக நினச்சிக்கலாம், அல்லது பென்சிலாக நினச்சிக்கலாம், இல்லை புத்தகமாக நினச்சிக்கலாம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம் அப்படிலாம் நீ நினச்சிக்கலாம். உனக்கு பிடிச்ச ஒரு பொருளாக நீ நினச்சிக்கோ. இப்போ 3a, இப்போ நீ பனானா அப்படின்னு நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3a அப்படிங்கிறது 3 bananas + 7 bananas, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10 bananas. புரியுதா உனக்கு இப்போ? ஓகே ரோஸ், இந்த எக்ஸாம்பிள் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் ஒரு கணக்கு போடுறேன். ஓகே ஜான், இப்போ ஒரு கணக்கு சொல்கிறேன், அதை எப்படி போடுறதுன்னு சொல்லு. x²y²c + 10x²y²c, இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? சீக்கிரம் சொல்லு பார்ப்போம். இப்போ ரோஸ், x²y²c வந்து நான் பென்சில்னு வச்சுக்கிறேன். அப்போது x²y²c + 10x²y²c = 10x²y²c. Am I correct? நோ ஜான், நீ இங்கே ஒரு தப்பு பண்ணிட்ட. நீ வந்து x²y²c வந்து பென்சில்னு நினச்சிக்கிட்ட, இங்கேயும் வந்து 10 pencils இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீ =10 pencils. இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்ட. ஃபஸ்ட்டு டேர்மில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்தாண்ட செகண்டில் 10 pencils இருக்குன்னு 10 pencils தான் ஆன்சராக போட்டிருக்க. ஆனால் இதுதான் தப்பு. முன்னால் இருக்கிற டேர்மில் x²y²c மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று இருக்குது. ஒன்று வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே ஒன்று இருக்குன்னு நீ மைண்டில் வச்சுக்கணும். அப்போ 1 pencil அங்கே, 1 pencil இங்கே, 10 pencils. 1 pencil + 10 pencils = 11 pencils. ஓகேவா? அப்படியா ரோஸ், எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கணுமா? நான் அங்கே எதுவுமே இல்லை, இங்கே 10 மட்டும் இருக்குன்னு நினச்சிட்டு ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ இனிமேல் நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். எதுவுமே இல்லைன்னா அங்கே ஒன்று இருக்குங்கிறத மறக்கவே மாட்டேன். ஓகே, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த ரோஸ். Thank you. Bye. Okay, John. Bye. எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிரு. Okay.